ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் நல்லா இல்லை. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவரை வந்து என்கிட்ட நேர்லேருந்து பேசுனேன். ஸோ இப்போ நான் வந்து அவர்கிட்ட பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். நான் வந்து பேசியே ஆகணும், ஆனால் அது எப்படி பேசுறது அப்படின்றது தெரியல. ஸோ அதுக்கான முயற்சிகளில் தான் நான் இப்போ ஈடுபட போகிறேன். இன்னும் அவர் வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வந்தோன்னே ஃபஸ்ட்டு பேசுவாரான்னு பார்ப்போம். ஸோ டைம் பாருங்கள், 6:00 ஆகுது. ஸோ இப்போ வர டைம் தான். சரி, அதனால தான் சரி இது ஒரு டியூட்டோரியலாக வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் என்னென்ன முயற்சிகள் செய்ய போகிறேன். ஆக்சுவலி இப்போ இனிஷியலாக இந்த முயற்சி செய்ய மாட்டேன், முதல்ல வந்து அவரே வந்து பேசுகிறாரான்னு பார்ப்போம். ஸோ எதுக்கு நம்மளே போய் ஃபஸ்ட்டு பேசுறது? சரியா சொல்லுங்கள். ஸோ தேர் வில் பி எ ஸ்மால் ஈகோ, ஒரு பேசிக்கான ஒரு அது ஒன்று ஸ்லைட்டாக ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னும் பேச ஆரம்பிக்கல. ஸோ அது நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, ஐ மீன் இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, என்ன விஷயம், என்ன நடந்தது, எதனால் வந்து அந்த ஒரு வாய்க்கா தகராறு அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் ஒன்று கொடுத்துட்றேன். சரி, என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன விஷயம் தெரியுங்களா, நேற்று வந்து நான் அவருக்காக ஸ்பெஷலாக வந்து 5 மணிக்கெலாம், ஐ மீன் ஈவினிங் 5 மணிலேருந்தே டின்னர் செய்ய ஆரம்பித்து, சின்ன சின்ன குட்டி குட்டி இட்லி, அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி, சாம்பார், மிளகா பொடி அதை செய்யலை, அதை வந்து ரெடி பண்ணி அந்த பொடி இட்லி, அதுக்கப்புறமா வந்து சாம்பார் இட்லி, அதுக்கப்புறம் அவருக்கு வேர்க்கடலை சட்னி பிடிக்கும். ஸோ அதை வச்சு ஒரு இது அதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன். செஞ்சு வச்சுட்டு அவர் வந்து ஏதாவது அப்ரிஷியேட் பண்ணுவார்னு பார்த்தனா, அதை அவர் சரியாக கூட சாப்பிடல, எதுவுமே பேச என்கிட்ட சரியாக கூட பேசலை. நம்ம எது கேட்டாலும் வந்து ஒரு மூஞ்சில் அடித்த மாதிரியே ஏதோ பிரச்சனை அவருக்கு, வேறு ஏதோ சம் டென்ஷன். ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே என் மேலே காமிச்சிட்டாரு. எனக்கு வந்து அதை ஏற்றுக்கவே முடியல. சரி, என்னதான் நம்ம வீட்டுக்கு வெளியில் பிரச்சனை இருந்தாலும் அது வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அட் த சேம் டைம் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இதை நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ அதனால் அது எனக்கு வந்து அப்ரிசியேஷன் கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் சோ மச் டிசப்பாயின்டட். சரி, நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரொம்ப நான் நைட்லாம் நானுமே பேசலை. ஸோ நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நான் லன்ச் வந்து செஞ்சு தரலன்னு சென்ஸ் தயிர் சாதம் மட்டும்தான் செஞ்சேன். சாதம் மட்டும் வடித்தேன், தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஊறுக்காவும் கொஞ்சம் கார பூந்தி இருந்தது. கார பூந்தி தான் கொடுத்து அவர் பேசவே இல்லை, அப்படியே சைலண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டார். எப்பவுமே ஆஃபீஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கால் பண்ணுவார், அவர் காலும் பண்ணல. ஸோ நானுமே பண்ணல, நானுமே சம்டைம்ஸ் பண்ணுவேன், பட் இந்த மாதிரி நானுமே பண்ணல. ஸோ இப்போ பார்ப்போம், இப்போ பேசுகிறாரா வந்துட்டு அப்படின்றது பார்ப்போம். இப்போ பேச வேண்டிய சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து தக்காளி கிந்து போச்சு. ஸோ நாளைக்கு சமையல் செய்யணும், வந்து தக்காளி வேணும். ஸோ அவர் தான் வெளியில் போவார். ஸோ வெளியில் போகும்போது தக்காளி வாங்கிட்டு வாங்க அப்படின்றது சொல்லணும். ஸோ அவர் வீட்டுக்கு வந்து பேசுகிறாரான்னு பார்ப்போம். பேசுகிறாருனா வந்து உடனே நம்ம பேசிடக்கூடாது, என்ன பண்ணலான்னு தெரியல, ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் நான் ரொம்ப ஹெல்ப்லெஸ் ஆகிடுவேன், என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ பார்ப்போம் எப்படி நம்ம இந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்துட்டாரு, வெளியில் தான் இருக்கிறாரு. நான் இங்கே கிச்சனில் இருக்கிறேன், அப்போ பேசலாம். நான் மிக்சிக்கிட்டே இருந்தாலும் இவ்வளோ ஆகாது. பாருங்க, பசங்கக்கிட்டலாம் பேசுகிறார் வெளியில். நான் ஒருத்திங்க வந்து அவருக்காக சப்பாத்தி மாவு பேசுகிறேன். அம்மா கிட்ட கொடுங்கன்னு சொல்லலாம் தெரியுது, ஆனால் அம்மா கிட்ட பேசதான் தெரியாது. பாப்பா அவரையும் வந்து பேசுகிறாரான்னு பாப்பா, நான் இவ்வளோ செஞ்சிட்ருக்குறேன்னு தெரியுதுங்க. ஆ, வச்சிருமா, வச்சிரு, கீழே வச்சிரு, கீழே வச்சிரு, மம்மி எடுத்துக்கிறேன், கீழே தரையில் வச்சிரு. பார்த்தீங்களாங்க, நான் பேச மாட்டேன், அவரே வந்து பேசுகிற வரைக்கும் பேச மாட்டேன். ஆனால் தக்காளி வேணுமே, பார்ப்போம் ஏதாவது சமாளிப்போம், ட்ரை பண்ணுவோம் பேசுறது. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ டீ போட்டிருக்கேன். இந்த டீயை திருப்பி நான் கையில் கொடுக்கட்டா இல்லை எப்படி கொடுக்குறது? கையில் கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து மனசு இல்லை, அவரே வந்து பேசுவார் நான் எதிர்பார்த்தேன், பட் பேசல. எடுத்துகிட்டு போய் நேரம் டேபிள் மேலே வச்சுட்டு வந்துடும், கீழே வச்சு தான் கால் தட்டி விட்டுருக்கணும், அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஏழு ஆகிடும். அதனால யாருக்கும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாரு பார்த்தீங்களா? இப்போ டைம் ஓட்டணும் இல்லையா, என் கூட பேசாமல் டைம் ஓட்டணும். பசங்களோட கொஞ்ச நேரம் பேசினாரு, ஃபோன் எடுத்துக்கிட்டாரு. இப்போ என்னை பார்க்காம ஏதாவது வேலை பண்ணணும். இப்போ அவருக்கு மேபி ஏன் வெளியே கூட போயிடுவார். பார்ப்போம் என்ன தான் நடக்குது. ரொம்ப டீ எடுத்துகிட்டு டேபிள் மேலே வச்சுட்டு போகிறேன். நம்மளோட டியூட்டியில் கரெக்டாக இருக்கணும். காலையில் சாப்பாடு செஞ்சுட்டேன், என்ன எதுவும் காய்ஸ் காய்கறி இதெல்லாம் எதுவும் செய்யலை, வெறும் தயிர் சாதம் செஞ்சேன். செய்யாமல் இல்லை, செய்யாமல் தான் தப்பு, செஞ்சுருக்கிறேன்.
ஸோ இப்பயும் நம்மளுக்கு நம்மளோட கடமை நம்ம செஞ்சிடணும். பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் அப்படியே போய் வச்சுட்டு வந்துருக்கேன் பாருங்க. ஃபோன் பேசிட்டு இருக்கிறார் நைஸாக வச்சுட்டு வந்துடலாம். ஓகே ஏன் எவருக்கு இன்னும் ஃபோன் பேசிட்டு இருக்காரு? கிட்டத்தட்ட டீ கொடுத்து அரை மணி நேரம் ஆகுது. உங்கள் பையனை எடுத்துன்னு வர சொல்லி கையில் குடிச்சிட்டாரு. இன்னும் ஃபோனை வைக்கவே இல்லை, பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. மேபி ஃபோன் எடுத்து வெளியில் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். பேசாமல் நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்களா? பேசாமல் நான் என்ன பண்ணுறேன், ரூமுக்கு வந்து கதவு சாத்திட்டு துணி மடிக்க போகிறேன். இப்போ நம்ம ஊர்லேயே இருந்துட்டால் நம்ம கூட யாரும் அவங்க வந்து பேசணும்னு அவசியம் இல்லை, நான் போய் பேசணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி வாட் இஸ் ஹேப்பனிங். ஆக்சுவலி கொஞ்சம் துணி மடிக்கிற வேலை இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா நைஸாக வந்து டோர் லாக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். ஸோ நம்ம அனாவசியமாக போய் பேச தேவையில்ல பாருங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் வேறு யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருந்திருக்கா? ஹஸ்பண்ட்ஸ் ஆர் ஒய்ஃப்ஸ், நீங்கள் எப்படி அதை சமாளிச்சிங்க? என்ன ரெமெடி அதுக்கு? யார் வந்து ஃபஸ்ட்டு பேசணும்னு எதிர்பார்ப்பீங்க ஜென்ரலாக? லைக் நம்ம மேலே தப்பே இல்லைன்னு நம்ம நினைப்போம், ஆனால் வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு அவங்க தான் அவங்க மேலே தப்பு இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ இதுவே எது வந்தாலும் நடக்கும். ஸோ என்ன பண்ணுறது? இப்போ கூட பாருங்கள், அவரோட ட்ரெஸ்லாம் மடிச்சு தான் வச்சிட்ருக்கிறேன், நான் மடிக்க மாட்டேன் அப்படின்னு தூக்கிய போட்டேன் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் என்னோடய சைட்லேருந்து பேசுகிறதுனால என்னோடய நியாயம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும், ரொம்ப மெதுவாக பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ என்னோடய நியாயம் தான் என்னோடய சைடில் இருக்கும். ஸோ நான் பண்ணது சரியா தப்பா அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இப்படி தனியாக புலம்பு விட்டாங்களே, என்ன பண்ணுறது சிச்சுவேஷன். சாரி. காணுகின்ற காட்சி எல்லாம் உந்தன் பூமுகம், அது எந்த ஞாபகம்? செவ்வாழி சின்ன கனி ஒன்ன சிறைய எடுக்க போற வாணி. சிரிச்சார்ல, சிரிச்சார்னா சமாதானம் ஆயிட்டார்னு அர்த்தமா? இப்ப நானே போய் பேசிட்டா இங்கே இருப்போம். ஆக்சுவலி நம்ம வெளியில் போயிட்டு தக்காளி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம், நம்மளே பேச ஆரம்பிக்கலாம். அவர் தான் சிரிச்சிட்டாரே அப்படின்னு நினச்சி போனால் மனுஷன் ஆளையே காணும். நான் கொஞ்சம் துணி மடிக்க லேட் ஆகிடுச்சு, சரி துணிலாம் மடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா அவர் வெளியில் வாக்கிங் கிளம்பி போயிட்டுருக்கிறாரு. இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா அவர் வரத்துக்குள்ளே மணி ஆகிடும். இப்போ நைட்டுக்கு வந்து பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். அவருக்கு தேங்காய் சட்னினா ரொம்ப பிடிக்கும். பூரிக்கு எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்கும், எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா புதுசாக தேங்காய் சட்னி பிடிக்கும் பூரியோடு. ஸோ அதுதான் செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நாளைக்கு சமையலுக்கு எனக்கு தக்காளி வேணும், இது நான் எப்படியாவது சொல்லியே ஆகணும். சரி அதனால தான் ஒரு ஐடியா வந்தது, நம்ம ஃபோன் பண்ணுவோம், ஃபோன் பண்ணி ஒரு ப்ராங்க் கால் பண்ணுவோம். ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் எதுவுமே சமைக்கலை அப்படின்ற மாதிரி ஏதாவது நம்ம முதல்ல ஃபோன் வந்து பண்ணலாமா, அதுவே எனக்கு ஒரு இதுவாக இருக்குது, நம்மளே ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி ஆகிடுமே அப்படின்னு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு மிஸ்டு கால் கொடுக்க போகிறேன். ஸோ மிஸ்டு கால் கொடுத்துட்டு அவரே பண்ணாலும் வந்து நான் பண்ணல தெரியாமல் கால் போயிருக்கோம் அப்படி தான் சொல்லி சமாளிச்சிக்கலாம். ஸோ அந்த இந்த சென்ஸ் வந்து நான் பண்ணல அப்படின்ற மாதிரி ஆகிடும் அப்படின்றதுனால வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ பண்ணிவிடுவோமா? பண்ணலாம் வாங்க.